அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நம்மோடு கூட வாழ்ந்து நம்மை நேசிக்கின்ற, நமக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய, நம்மை ஊக்குவிக்கின்றவர்கள், நம்மோடு கூட பயணிக்கிறவர்கள், எப்பொழுதும் நம்ம கூட இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறவர்கள் இருக்கும்பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு தைரியம், எவ்வளவு உற்சாகம். அவங்க நம்ம விட்டு போகும்போதெல்லாம் நீங்கள் எப்போ வந்துடுவீங்க அப்படின்னு நாம் கேட்போம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மோடு கூட உலக பிரகாரமான, குறிப்பாக அப்பா இருக்கும்போது ஒரு தைரியம், அம்மா இருக்கும்போது ஒரு அன்பு, ஆனால் அப்பா இல்லாத போது அந்த தைரியம் இழந்து போனவர்களாய் காணப்படுவோம். அப்படிதான் வாக்குதத்தமாக ஏசாயா தீர்க்கர் உரைக்கின்ற வசனத்தை நாம் பார்க்க முடியும். 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று தீர்க்கன் உரைக்கின்ற தீர்க்க தரிசனத்தை 7:14 பார்க்க முடியும். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று தீர்க்க தரிசனமாக வருகின்ற வார்த்தையாக இருக்கிறது. மத்தேயு 18:23 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நடக்கின்ற நிகழ்வு நம் கண்முன்பாக வைக்கப்படுகின்றது. மரியாள் யோசேப்புக்காக நியமிக்கப்படுகின்றாள். நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது, ஆனால் யோசேப்புக்கு தெரிய வருகிறது கன்னிகை கர்ப்பவதியாகிவிட்டாள் என்று சொல்லி, தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாகிவிட்டாள் என்று சொல்லி. 19 பார்க்கும்பொழுது அவளை ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று யோசனை பண்ணி கொண்டிருந்தாராம். மரியாளை தள்ளிவிடலாம் என்று யோசேப்பு நினைத்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவன் அப்படி சிந்தித்து கொண்டிருக்கையிலே 20 பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதன் சொற்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிருக்கிறது. அவன் தள்ளிவிடலாம் என்று யோசனை செய்யும் போது பயப்படாதே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கின்ற மரியாள் என்று சொல்லி தேவ தூதன் சொல்லுகிறதை பார்க்கின்றோம் அந்த வேத வசனத்திலே. அப்படிதான் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம நினைக்கிற மாதிரி, நாம போட்ட திட்டம் போல நமக்கு நடக்கலைன்னா அதை தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு நாம் நினைக்கும் போது ஆண்டவருடைய வாக்குதத்தம் இன்றைக்கு வருகின்றது, பயப்படாதே, ஐயப்படாதே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கின்ற அந்த ஒரு பிளான், அது அந்த பிளான் இஸ் நாட் மேன் மேட் பிளான் பட் இட் இஸ் அ டிவைன் பிளான் என்று சொல்லி 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி பெயர் சூட்டப்படுகின்ற ஒரு தெய்வ தூதன் சொல்லுகின்ற ஒரு நற்செய்தியை பார்க்கின்றோம். அந்த குமாரனை தள்ளிவிடுவது மாத்திரமில்லை, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் மக்களை ரட்சிக்கின்ற தேவனாயிருக்கிறார், மீட்கின்ற தேவனாயிருக்கின்றார் என்று சொல்லி அதற்கு தொடர்ந்து வருகின்ற வசனம் இந்த ஏசாயா தீர்க்கன் உரைத்த தீர்க்க தரிசனத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று 22 பார்க்கின்றோம். தீர்க்க தரிசனமாய் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வசனமும் நமக்கு நிறைவேற்றப்படும். ஆகவேதான் கிறிஸ்மஸை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். அந்த தீர்க்க தரிசன வசனம் என்ன என்று பார்க்கும்போது அதே வசனம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று பார்க்கின்றோம். தேவன் நம்மோடு இருக்கின்றார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நமக்கு பிரியமானவர்கள், நம்மை தேற்றுகிறவர்கள், நமக்கு தைரியம் கொடுக்கக்கூடியவர்கள், நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் நம்மோடு கூட இருக்கும்பொழுது எத்தனை ஒரு உற்சாகம் இருக்கின்றது. அப்படி உலக பிரகாரமான அவர்கள் நம்மோடு இருக்கும்பொழுது அவ்வளவு உற்சாகமாக இருக்கும்பொழுது நமக்காக பிறந்து நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, நம் பாவங்களை கழுவுவதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். கிறிஸ்மஸ் என்பது தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். இம்மானுவேல் என்பது அவருடைய நாமம். காட் மார்னிங்.